மரம் நடமாட்டோம் ஆனால் மழை மட்டும் வேண்டும். காற்றை மாசுபடுத்துவோம் ஆனால் காற்று மட்டும் சுத்தமாக வேண்டும். ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் சாக்கடையாக்குவோம் ஆனால் நீர் மட்டும் பானகமாக வேண்டும். மழை நீரை சேகரிக்க மாட்டோம், ஆழ்துணை கிணற்றில் மட்டும் நீர் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். இயற்கை வளங்களை மாசுபடுத்தி அதனை அழிப்பதன் மூலம் நாமும் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். உலக சுற்றுச்சூழலின் முதல் எதிரி பிளாஸ்டிக். சிறு கிராமங்கள் தொடங்கி பெருநகரம் வரை அனைத்து மக்களும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு சென்று கொட்டும் இடமாக கிராமங்களை ஒட்டியும் நகரத்தை ஒட்டியும் உள்ள நீர்நிலைகளான ஆறுகளில், ஏரிகளில், குளங்களில், கால்வாய்களில் கொண்டு சென்று கொட்டப்படுகிறது. இவ்வாறு கொட்டப்படும் குப்பைகளில் 97% பிளாஸ்டிக் குப்பைகளாக இருக்கின்றன. 100 வருடங்கள் பிளாஸ்டிக்கை மண்ணில் புதைத்து வைத்தாலும் அது மக்கிப்போகாது என்பதே இன்றைய சுற்றுச்சூழலின் மிகப்பெரிய ஆபத்து. பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து வைத்து விற்கப்படும் உணவை நாம் உட்கொள்வதன் மூலம் நேரடியாக புற்றுநோய் வருகின்றது என்பதை மருத்துவ ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் நீரின் ஆழத்தில் பூமியில் படிந்து நீரை பூமிக்குள் செல்ல விடாமல் தடுத்து விடுகின்றது. இதன் மூலம் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவது முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. இதனால் சூரிய வெப்பத்தில் ஏரிகளிலும் குளங்களிலும் உள்ள நீர் விரைவாக வற்றிவிடுகிறது. இது மட்டுமல்லாமல் ஏரிகளின் கால்வாய்களில் பிளாஸ்டிக் குப்பைகள் அடைத்துக் கொள்வதால் குளங்களுக்கும் குட்டைகளுக்கும் நீர் செல்வது முற்றிலும் தடுக்கப்படுகிறது. குளம் குட்டைகளில் நீர் நிரம்பியிருந்தால்தான் கிணற்றில் நீர் ஊற்றெடுக்கும். கிணற்றில் நீர் இருந்தால் மட்டுமே விவசாயி விவசாயம் செய்ய முடியும். இயற்கையை பாதுகாப்போம், வரும் சந்ததிக்கு நாம் அதை சேர்த்து வைப்போம். இயற்கையை பாதுகாப்போம், வரும் சந்ததிக்கு நாம் அதை சேர்த்து வைப்போம்.